பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி மற்றும் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். சரீரப்பிரகாரமாக நம்ம ஒருவரை ஒருவர் காணவில்லை, சரீரப்பிரகாரமாக ஒவ்வொரு வெவ்வேறு பட்டணங்கள், வெவ்வேறு மாகாணங்கள், வெவ்வேறு மாவட்டங்கள், தாலுக்காக்கள், இப்படி நம்ம உலகமெங்கிலும் பரவி இருக்கிறோம். ஆனால் ஆவியில் பாருங்கள், நம்ம ஒருமனப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களெல்லாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட நவீன வசதிகள் கிடையாது. இன்டர்நெட், இந்த மாதிரி சோஷியல் மீடியா, வீடுக்குள்ளே இருந்து கொண்டு தேவ செய்திகளை கேட்டு பலப்படுவது கிடையாது. ஒரு செய்தியை கேட்கணுன்னா காலையிலேயே வீட்டை விட்டு புறப்படணும். நான் சொல்கிறது உங்களில் எல்லாருக்குமே புரியும். ஆனால் இந்த நாட்கள் அப்படி அல்ல. கொடிய காலமாக இருந்தாலும், கடினமான பாதைகளாக இருந்தாலும், சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தேவனுடைய சத்தம் கேட்கிறதுக்கு கர்த்தர் பல வழிகளை நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த யூடியூப் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி வருகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இதை நினைத்து முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, அடுத்தது என்ன? இன்னைக்குரிய வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த வார்த்தையில் பாருங்கள், என் சத்துரு, எனக்கு ஒரு பந்தி, என் தலை, என் பாத்திரம். எத்தனை முறை எனக்குன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையில் அவர் இப்படி சொல்லுகிறார்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிற அந்த சிச்சுவேஷனை பாருங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக பல சத்துருக்கள் எழும்பி இருக்கிறது போல இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அநேக வீடுகள் அப்படி இருக்கிறது. என்றாலும் தாவீது இதை சொன்னார் அல்லவா, அவர் வாழ்க்கையை பாருங்க. ஒரு பக்கம் வனாந்தரத்தில் பிரதர்ஸோடு அவர் வாழலை, தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு தனியாக போய் வாழ்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் சுற்றித் திரிகிறார். சிங்கம், கரடி, எத்தனையோ அச்சுறுத்தல்களை அவர் தாண்டி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமா, கோலியாத்தினுடைய போராட்டம், அது மட்டுமா, சவுல் இரவும் பகலும் துரத்துகிறான், அது மட்டுமா, சொந்த மகனே தகப்பனுக்கு எதிர்த்து வருகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி அடுக்கிக் கொண்டே போவேன். ஆனாலும் அதை தான் மனதில் வச்சு, இவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறத யாராலும் தடுக்க முடியாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் சரியா? தைரியமாயிட்டீங்களா? அப்படியே விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் அதிசயமாய் நடத்த போகிறார் பாருங்க. நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா. காலைதோறும் புதியவைகள் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய மகிமையின் பிரசன்ன ஆவியானவர் நிரப்புங்க. சத்துருக்களுக்கு முன்பு இவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் வலிமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்கப்பா. உம்முடைய பலனால் நிரப்புங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? மட்டுமல்ல, எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜீசஸ் மீட்ஸுடைய யூடியூப் சேனல், கர்த்தருடைய பிள்ளைகளை, தினந்தோறும் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு சேனல் உங்களுக்காக நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் உருவாக்கியிருக்கிறோம், ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் அண்ட் ஒர்ஷிப் சேனல். ஞாபகம் இருக்கா? நல்ல ஜபங்களை கேளுங்க, பாடி ஆராதிங்க,
தேவ கிருபை தாங்கட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995463633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.